வணக்கம் நண்பர்களே, இன்னையிலிருந்து நம்ம ஆத்மா அப்படின்ற ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த கதையினுடைய முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் சார் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காரு. ஆசிரியர் வந்து நம்ம இந்திரா சவுந்தரராஜன் சார் தான். எப்பொழுதுமே நான் கதை சொல்கிறப்ப முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இந்த கதையினுடைய ஆரம்பத்திலேயே ஆசிரியர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை படித்ததும் எனக்கும் ஒன்று தோணுச்சு, நம்ம ஏன் முழு புத்தகத்தை படிச்சுட்டு கதை சொல்லணும், ஒரு ஒரு பார்ட்டாக படித்து அதை கதையாக சொன்னதுக்கப்புறம் அடுத்த பார்ட் படிப்போமே தோணுச்சு. அப்படி தான் இப்போ பண்ண போகிறேன். அப்படி ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கிறேன், கேளுங்க. இது ஒரு டைப்பான ஆவிக்கதை, ஆனால் இதை என் கற்பனை என்று கூற முடியாது. இது நான் மருத்துவர் ஒருவர் மூலமாக கேள்விப்பட்ட ஒரு விசித்திரம். மூடநம்பிக்கை, நன்னம்பிக்கை, முற்போக்கு, பிற்போக்கு, உயர்தர லட்சியம், மட்டரகமான மர்மம், விட்லாச்சாரியார் டைப் என்று ஆளுக்கு தகுந்த மாதிரி இக்கதையை விமர்சிக்கலாம். அதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அப்படி விமர்சிப்பவர்களுக்கு நடுவில், இல்லை சார், நான் இந்த விஷயத்தில் அனுபவப்பட்டவன், நீங்கள் எழுதியிருக்கிற இந்த நாவல் ஒரு விலங்கிக்கு கஷ்டமான நிஜம்தான் என்றும் சிலர் கூறலாம். யார் எப்படி கூறினாலும் கதையின் வேகம் பற்றி குறை கூற முடியாது. இதில் நானே ஒரு பாத்திரமாக வந்து இந்த ஆவி சமாச்சாரத்தை என் பாணியில் நம்ப மறுத்து கிழிக்கவும் செய்திருக்கிறேன். இதில் எனது பாத்திரத்தின் பெயரை நாவலை படிக்கும்போது அறியலாம். வித்தியாசமான முயற்சி என்று மட்டும் கூறிக்கொள்கிறேன். வழக்கம் போல கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் போக வாய்ப்புகள் அதிகம். சாரிங்க, இந்திரா சவுந்தரராஜன். இதாங்க எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் இந்திரா சவுந்தரராஜன் சார் புத்தகத்தில் புத்தகத்தினுடைய தலைப்புக்கு ரிலேட்டடாக எடுத்ததுமே ஒரு 10-15 லைனில் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பார் இல்லையா, அதை படிச்சுட்டு அப்படியே கதைக்குள்ளே போகலாம். ஆத்மா, பலருக்கும் இது ஒரு புதிரான வார்த்தையே. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்வது என்பது மட்டும் எல்லா மதங்களிலும் உள்ளது. அதனால் உலகம் முழுக்க உள்ள மனித இனத்துக்கு ஆத்மா என்றால் அது மரணம் தொடர்பான ஒரு விஷயம் என்றே தோன்றுகிறது. எவரும் தன்னுடைய ஆத்மா எது என்கிற விசாரத்தில் பெரிதாக ஈடுபடுவதில்லை. பிறருடைய உயிர் பிரியும் தருவாயில் பேசப்படும் ஒரு விஷயமாகவே இது இருப்பதால் இதை தங்களோடு தொடர்புபடுத்தி பெரிதாக எவருமே யோசிப்பதில்லை. ஆத்மா குறித்து தெளிவான கருத்துகளும் எவரிடமும் போய் சேரவில்லை. அது ஒரு குழப்பமான, புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது. உண்மையில் ஆத்மா என்றால் என்ன, என்னவா இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ கதை என்னன்னு கேட்கலாம். தொழிலதிபர் கிருஷ்ணனை பார்க்குறப்ப கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. நடுத்தரமான உயரமும் நல்ல உடல்வாக இருந்தாலும் இடுப்பில் ஏதோ ஒரு டயர் வந்து விழுந்த மாதிரி பயங்கரமாக தப்பு போட்டிருக்கு. இதனால் அவர் நடக்கிறப்ப அந்த நட சகஜமாகவே தெரியலை. அதுலேயும் அவர் இறுக்கமாக ஃபேன் ஷர்ட் போட்டுட்டு கையில் ஒரு ப்ரீஃப் கேஸோடு நடக்கிறப்ப சிடுமூஞ்சாக இருக்கிறவன் கூட சிரிச்சிடுவான். கிருஷ்ணனும் கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்பெல்லாம் இந்த தொந்தியை எப்படியாவது குறைக்கணும்னு நினைக்காத நாள் இல்லை. ஆனால் அந்த நினைப்புக்கு தான் சக்தியே இல்லை. ஒரு தடவை டாக்டர் போய் பார்க்குறப்ப டாக்டரும் சொல்லியிருக்காரு, இது ரொம்ப டேஞ்சர் மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்கள் தேவையில்லாமல் ஒரு 20 கிலோ அரிசி மூட்டையை உங்கள் இடுப்பை சுற்றி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உடல் எடையை குறைக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா உங்கள் இதயம் உங்களுக்காக மட்டும் இயங்கக்கூடியது. அது எதுக்கு உங்களுக்குள்ள நுழைஞ்சிக்கிட்ட இன்னொருத்தருக்காகவும் சேர்ந்து இயங்கணும், அப்புறம் அதுவும் சீக்கிரமாக தன்னோட முழு சக்தியும் இழந்து நின்றுடணும் சொல்லி எச்சரிச்சிருக்காரு. அதை கேட்டப்ப கிருஷ்ணனுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த உடம்பை குறைக்கிறதுக்கான டைம் தான் வரவே இல்லை. பிஸ்னஸ் விஷயமாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற ஹோட்டல்லலாம் தங்கி பிஸ்னஸ் சம்மந்தமான ஆட்களை எல்லாம் பார்த்து இப்படியே காலம் ஓடிட்டுருக்கு. இதில் உடம்பை குறித்து யோசிக்கிறதுக்கு அவருக்கு எங்கே டைம் இருக்குது? கண்ட கண்ட ஹோட்டல், கண்ட கண்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சரியாக தூங்காமல் ரயில், பஸ், ஏரோப்ளைன் எல்லாத்துலேயும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்தால் உடம்பு மட்டும் எப்படி குறையும்? கிருஷ்ணனுக்கும் அவரோட உடம்பு இப்படி இருக்கேன்ட்டு கவலையெல்லாம் இருக்க தான் செய்யுது. மாதத்தில் 2 நாள் கண்டிப்பாக ஓய்வெடுத்துருவார். அதுலேயும் அமாவாசை மட்டும் வந்துடவே கூடாது. ஏன்னா இப்போ கூட பாருங்களே, நாளைக்கு விடிஞ்ச அமாவாசை. கேலண்டரில் அமாவாசைன்னு பார்த்ததுமே அவருக்குள்ள ஒரு பரபரப்பு வந்துடுது. அவருக்கு நல்ல பரிச்சயமான ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி கார் நிப்பாட்டி மெடிக்கல் ஷாப் நோக்கி நடந்து போகிறாரு. இவரை பார்த்ததும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருந்தவர் ஒரு பெட்டி எடுத்து மேலே வைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் சிரிஞ்சியும் மயக்க மருந்தும் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு காரில் ஏறி உட்காந்து கிருஷ்ணன் போகிறாரு. அவரை பார்த்தா இந்த மருந்து கொடுத்தவர் இன்ன இவர் எத்தனை அமாவாசைக்கு இப்படி இருக்க போகிறாரோ தெரியலன்னு முணுமுணுத்துக்கிறாரு. இங்கே கட் பண்ணால் மதுரையில் ஒரு லாட், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூம் நோக்கி கிருஷ்ணன் நடந்து வராரு. வாட்சை பார்த்துக்கிட்டே உள்ளே வந்தவர் உள்ளே வந்ததுமே ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்திட்டு அவர் கொண்டு வந்த ப்ரீஃப் கேஸில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்கிறாரு. இது எல்லாமே வியாபாரிகள் கிட்டே இருந்து கலெக்ட் பண்ண பணம். அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு கவரை அப்படியே மடித்து கவரோட வாயில் அந்த தீக்குச்சி வச்சு சுட்டு அப்படியே லாக் பண்ணுவோம்ல, அது மாதிரி செஞ்சுட்டு படுக்கையில் அப்படியே மெத்தையை தூக்கி தலையணை இருக்கிற இடத்துக்கு கீழே அந்த பணத்தை வச்சுட்டு
மெத்தைய மூடிட்டு அது மேல தலையணை வச்சுட்டு அப்படியே ஒரு பார்வை பாக்குறாரு. அடுத்ததா மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஊசியும் மருந்தும் வாங்கினார்ல, அதை எடுத்து மருந்த ஃபுல்லா ஊசியில ஏத்துறாரு. ஊசி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி இன்டாகிராம் எடுத்து ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறாரு. அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. எஸ் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னதும் இவர் சொல்றாரு, மேடம் எனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கிட்டு நான் நல்லா தூங்க போறேன், நான் யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னதும் அந்த பொண்ணு ஓகே ஹாவ் அ நைஸ் ஸ்லீப்னு சொல்லிட்டு இன்டாகிராம் வச்சிடறா. இவரும் இன்டாகிராம் வைக்கவும் அது மறுபடியும் கத்துது. இவரு கொஞ்சம் எரிச்சலோடவே யார் அதுன்னு கேட்குறாரு. அந்த பக்கத்துல இருந்து உங்களை பார்க்க நல்ல பெருமாள்னு உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ரொம்ப அவசரமானதும் நல்ல பெருமாளா, சரி வர சொல்லுங்க அப்படின்ட்டு கையில இருந்த ஊசியை அந்த பக்கமாக வைக்கிறாரு. அதுக்குள்ளேயும் இவருடைய ரூம் கதவு தற்ற சத்தம் கேட்குது. இவர் கொஞ்சம் அழுப்போடவே எழுந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணா அந்த நல்ல பெருமாள் தான் நிற்கிறாரு. என்ன கிருஷ்ணா, என்னை எதிர்பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டே நல்ல பெருமாள் உள்ள வர்றாரு. ஆமாம் பெருமாள் உட்காரு அப்புறம்ன்றதுக்கு இந்த நல்ல பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துட்டு போக வந்தப்பானதும் கிருஷ்ணனும் சொல்லுன்றாரு, நீயும் நானும் சேர்ந்து வட்டிக்கு கடன் கொடுத்தமே ரங்கசாமி ஞாபகம் இருக்கான்றதுக்கு எந்த ரங்கசாமின்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. நீ ஏன் கேட்க மாட்டே, அதான்ப்பா ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்து பரலோகம் போயிட்டு தான் நம்ம நம்பிட்டுருக்கோமே அப்படின்னதும், ஆமாம் அவனுக்கு என்னென்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. அவன் சாகலப்பா, ஆக்சிடெண்ட்டில் செத்து போனது ரங்கசாமி மாதிரியே எவனோ ஒருத்தன், தீப்பிடிச்சி முகம் கருகி போனதில் நமக்கு அப்போ சரியாக அடையாளம் தெரியலை, பையன் நமக்கு அல்வா கொடுத்துட்டு மும்பை பக்கம் ஓடி போயிட்டான் பண்ணதும் கிருஷ்ணன் கேட்குறாரு. என்ன பெருமா சொல்கிற, நம்பவே முடியலை எனதும், நீ நம்பி தான் தீரணும், இது கம்ப்யூட்டர் காலம்னு பெருமைப்பட்டுக்கிறோம், தெருவில் குச்சி மிட்டாய் விற்கிறவெல்லாம் செல்ஃபோன் வச்சுக்கிறத வளர்ச்சின்னு சொல்கிறோம், வளர்ந்துக்கிறது விஞ்ஞானம் மட்டுமில்லை ஃபோர்ஜரின் தானதும் கிருஷ்ணன் அவரை பார்த்து, பெருமாள் நீ மாறவே மாட்டியா, ஒரு விஷயம் பேசுனா அதை சொல்லி முடிக்காமல் எதுக்கு இப்படி நீட்டி முழக்கிறனதும், ஏண்டா எனக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கக்கூடாதுன்னு நல்ல பெருமாள் கேட்குறாரு. சரி கோச்சிக்காமல் விஷயத்துக்கு வானு கிருஷ்ணன் கேட்கவும் நல்ல பெருமாள் விஷயத்த சொல்கிறாரு. அந்த நாய் நம்மளை மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டு போலீஸுன்னு அவ்வளோ பேரும் ஏமாற்றிட்டு மும்பை ஓடிட்டான். அங்கே இப்போ அவன் பேர் உமர், அவனுக்கு இப்போ அங்கே ரேஷன் கார்டிலேருந்து ஓட்டர் லிஸ்ட் வர எல்லாம் இருக்குது, யாரோ ஒரு பாயை பிடிச்சி அவரோட மகன் சொல்ல வச்சு சௌகரியமாக பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வாங்கிட்டான். நான் மும்பை போயிருந்தப்போ அந்த நாயை நேரில் பார்த்தேன், ஏன்னா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு காசா ரெண்டு காசா 10 லட்சம் வட்டியோட பார்த்தா இன்னைக்கு கணக்குக்கு 24 லட்சம் கொச்சம், அதில் உன்னோடது பாதி என்னோடது பாதினதும் கிருஷ்ணன் கேட்குறாரு. சரி உன்னை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணானதும், என்ன பண்ணுவான், ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணான், டேய் ரங்கசாமி நீ சாகலையாடா ஊரை ஏமாத்திட்டிருக்கேடான்னு கேட்டேன், கோன்ட்டும்னு ஹிந்தியில் பேசினான், மூஞ்ச ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு ஹிந்தியில் தசு புசுந்தான், அந்த நாய்க்கு வயிற்றை கிழித்து ஆப்ரேஷன் பண்ணது நாம, நமக்கு தெரியுமே சட்டுன்னு அவன் ஜிப்பா சட்டையை தூக்கி பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணும்போது தையல் போட்ட தலம்பு அப்படியே இருந்துச்சு, நான் அதை பார்க்கவும் என் கையை தட்டி விட்டு ஓடினான், நானும் விடலை, அப்போ என் கூட பம்பாய்க்கார பசங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க, கட்டிட்டு வானா வெட்டிட்டு வர்ற பசங்க, நான் அவுத்து விட்ற மாதிரி அவங்கள அவுத்து விட்டேன், போய் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க, டாடா சுமால் அள்ளி போட்டுக்கிட்டு அவ்வளோவா யாரும் இல்லாத பக்கமாக கொண்டு போய் நல்லா வெங்காயம் போட்டு தாளித்தேன், நான் தான் ரங்கசாமின்னு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு நடந்த விஷயத்த இந்த நல்ல பெருமாள் சொல்லி முடிக்கிறாரு. கிருஷ்ணன் ஏதோ யோசிச்சுட்டு கவனிக்கவும், என்ன கிருஷ்ணா யோசனை, பையன் இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கான், கிளம்பு, அசல் வட்டியை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு அவன்கிட்டே கேட்போனதும் இப்போ அதுக்கு தான் வந்தேன்னு கிருஷ்ணன் கேட்குறாரு. பின்னா 24 லட்சம் ரூபா ஆளுநரெலாம் செல்வாக்காகத்தான் இருக்கான், அங்கே நகைக்கடை வச்சுருக்கான், வெள்ளி தான் மெயின் பிஸ்னஸ்னதும் ஆளை அடித்து கேட்டால் காசு கண்டிப்பாக கிடச்சிருமானு கிருஷ்ணன் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அவன் தான் ரங்கசாமின்னு நம்ம சொல்லாமல் இருக்கவும் ஒரு அமௌண்ட் கேட்கணுன்றதுக்கு கிருஷ்ணன் இந்த நல்ல பெருமாளை பார்க்க, ஏ எதுக்குப்பா நம்ம காசு வந்தால் போதாதான்றதுக்கு பெருமாள் சொல்கிறாரு. அது எப்படி, அந்த நாய் நம்மளை கிட்டத்தட்ட 5 வருஷமாக புலம்ப விட்டதுக்கு தண்டனை தர வேணாமானதும் கிருஷ்ணனும் யோசிச்சு, அதுவும் சரிதான், ஆனால் இப்போ என்னால் உன் கூட வர முடியாதுன்றார். அதுக்கு நல்ல பெருமாள், ஏன் யாராவது முக்கியமான பார்ட்டி வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்களான்றதுக்கு கிருஷ்ணன் எதுவும் சொல்லாமல் தயங்குறாரு. அது பண்ணதும் என்ன கிருஷ்ணா சும்மா சொல்லுன்றாரு. நாளைக்கு அமாவாசை பெருமாள்னு கிருஷ்ணன் சொன்னதோட நல்ல பெருமாள் முகமே அப்படியே இருண்டு போயிடுது. அமாவாசையா அப்படின்னு குரலில் உயிரே இல்லாத மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அதான் ஊசியை வாங்கிட்டு வந்து படுக்க போனேன், நீ அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் கடிகாரத்தை பார்க்குறாரு. 10 மணியை தாண்டிடுச்சு. சரி பெருமா நீ புறப்படு, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே வா, அப்போ தான் நான் கண்ணு முழிப்பேன்னு பெருமாளை கிளப்புறத கிருஷ்ணன் கொஞ்சம் துரிதப்படுத்துகிறாரு. ஆனால் நல்ல பெருமாள் முகத்துலேயோ ஒரு சலனம். கிருஷ்ணா என்னப்பா இது, இந்த அமாவாசை பயம் இன்னுமா உன்னை விடலை அப்படின்றதுக்கு, போதும் பெருமாள் பழையபடி ஆரம்பிச்சிட்டாத, நான் இந்த விஷயத்தில் ரொம்பவே உன்கிட்ட பேசிட்டேன், உனக்கும் இந்த விஷயம் பற்றி நல்லா தெரியும், கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறா, என்னை ஒட்டுமொத்தமாக சரோஜாவோட ஆவி மூலமாக சோதிக்கிறான், நான் என்ன பண்ணணும்னதும் உன் விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலை, இந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயமான மனசை கடந்து தவிக்குதுப்பா அப்படின்னு நல்ல பெருமாள் சொல்ல,
இந்த பாரு, வெத்துக்கிறவளுக்கு தான் வழி தெரியும். பார்க்குறவேணி விற்று இதுக்கு மேலே பேசாத. அதான் விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லா பொருளங்காயும் பார்த்தாச்சே, ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுக்கு நல்ல பெருமாளும் அதுவும் சரிதான். சரி, அப்போ நான் நாளை மறுநாள் வந்து பார்க்குறேன்றதுக்கு கிருஷ்ணன் அவருடைய ரூம் சாவியை நல்ல பெருமாள்கிட்ட கொடுத்து சொல்கிறாரு. இந்த ரூம் சாவி உன்கிட்டே இருக்கட்டும், ரூமை பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிடு. நாளானைக்கு 10 மணிக்கு மேலே தான் பாட்டி மை திதி வருது, அப்போ வந்து நீ கதவை திறந்தா போதும். நிச்சயமாக நீ வந்து எழுப்புறவரை நான் மயக்கத்தில் தான் இருப்பேன்னு அந்த ரூம் சாவியை நல்ல பெருமாள் கையில் கிருஷ்ணன் கொடுக்குறாரு. அப்போ நல்ல பெருமாள் என்ன கேட்குறாருன்னா, ஆமாம், இப்போ நான் வராட்டி என்ன பண்ணியிருப்பேன்றதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த ஊரில் என் நண்பன் நீ மட்டும்தான், ஊசியை போட்டுக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி நான் மயக்கமாக போகிற விஷயத்த சொல்லியிருப்பேன், அப்போ கூட நீ தான் வந்து கதவை தட்டுற மாதிரி இருந்திருக்குன்றதுக்கு நல்ல பெருமாள் கிருஷ்ணனை பார்த்து, அப்போ என் கையில் எதுக்கு சாவி, நீயே வச்சுக்க, நான் வந்து கதவை தட்டுறேன்றாரு. இல்லை, சாவி ஓங்கிட்டே இருக்கட்டும், இப்போ எதிரிலே ஊசி போட்டுக்கிறேன், பார்த்துட்டு போ, நாலு அன்றைக்கி நீயா வந்து கதவை திறந்து பாரு, அப்போ தெரியுன்றாரு. அப்படி அவர் சொல்கிறப்பவே அவர் குரலில் அவ்வளோ வருத்தம் இருக்குது. நல்ல பெருமாளும் சாவி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கிருஷ்ணன் அதுக்கப்புறம் ஒரு வினாடி கூட தாமதிக்கலை, வேகமாக போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு ஊசி எடுத்து அவருடைய தொடையில் ஊசி போட்டுக்கிறாரு. ஒரு ஊசிக்கு 2 ஊசி அண்ணன் சொல்லட்டிக்கிட்டு அப்படி ஒரு தூக்கம் வருது. அப்போ 10:00. இதோட முதல் கதை பகுதி முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, கதை எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு எனக்கும் தெரில, பட் கதை நல்லா சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.